மனிதர்கள் மட்டுமே பயணிக்க வேண்டுமா என்ன? அவர்கள் மட்டுமே பிரயாணிகளாக இருக்க வேண்டுமா? கண்டிப்பாக இல்லை. அஞ்சல் அட்டைகள், பயணக் குறிப்பேடுகள், கடிதங்கள் என உலகை சுற்றி வலம் வந்து மனிதர்களை இணைக்கும் இவையும் பிரயாணிகளே. இவற்றுள் பயண குறிப்பேடுகள் மட்டும் சற்றே வித்தியாசமானவை. ஒரு குறிப்பேட்டின் தாள்கள் வழியாக உலகை சுற்றி வந்து பலரின் நினைவுகளை ஒன்றிணைத்து உள்ளடக்கியது பயண குறிப்பேடு. இவை ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு அனுப்பப்பட்டு குறிப்பேட்டின் உரிமையாளரை அடையும் வரை இடையில் உள்ள ஒவ்வொருவரின் பயணத்தின் நினைவுகளையும் அவர்களின் நினைவு சின்னங்களையும் சேகரிப்பவை. டிராவல் டைரிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரிஸ் ஆர் கோயிங் அரவுண்ட். ஸோ ஒன் ஆஃப் இட் இஸ் அ டைரி வேர் பீப்புள் ரைட் பர்சனல் ஸ்டோரிஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் ஷேர் இட் அரவுண்ட். சம்டைம்ஸ் இன்னொன்று என்ன நடக்கும்னா, யூ ஹாவ் ரெசிபி புக்ஸ் ஆர் ரெசிபி டைரிஸ் ஆர் பீங் சர்க்குலேட்டட் வேர் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே, சம்டைம்ஸ் இவன் வித்இன் த ஸ்ட்ரீட். அது ஒரு நோட் புக்காக இல்லாமல் ஒரு சும்மா ஒரு நோட் பேட்லேயோ அதுலேயோ எழுதின ரெசிபி வந்து தே கெட் பாஸ் ஆன் ஃப்ரம் நேபர்ஸ், அமங்ஸ் நேபர்ஸ் அண்ட் பீப்புள் ஷேர் ரெசிபீஸ். அண்ட் ஆல்சோ இன் தி ஆர்ட் கம்யூனிட்டி வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் அ ஆர்ட் ஸ்கெட்ச் புக் ஸ்வாப் ஆர் எஸ் ட்ராவலிங் ஸ்கெட்ச் புக் வேர் ஒரு தீம் எடுத்துகிட்டு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட்ஸ் ஆர் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆர் ஹவுசஸ் அண்ட் ஒரு சிட்டிக்குள்ளேயோ இல்லை வித்தின் த கண்ட்ரியோ வாட்எவர் அந்த புக் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ஒரே தீம் அடியில் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஷேரிங் தேர் வேர்ஷன்ஸ் ஆஃப் இட் ஆர் தேர் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் இட் அண்ட் திஸ் கேன் பி அஸ் ஆர்ட் அஸ் ரெசிபீஸ் அஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சம்திங் ஜென்ரல் குட் பி ஃபேக்ட்ஸ் குட் பி ஜேர்னலிங். ஸோ லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். சென்னையை பற்றிய பயண குறிப்பேடுகள் பலவும் இந்தியா முழுவதும் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பயண குறிப்பேடுகள் யாவும் இடம், நாடு, மொழி, கலாச்சாரம், உணவு, இசை, மக்களின் குரல், கலை உள்ளிட்ட குறிப்பிட்ட பல தலைப்புகளிலும் அவரவர் விருப்பத்திற்கேற்பவும் எழுதும் வகையில் தனித்தனியே வலம் வருகிறது. I'm so happy someone is documenting about traveling journals or traveling diaries or traveling books, because the first time I heard about a traveling diary was when I was in UK in 2008, where a friend gave to each of us a page and she told just fill it. I thought it's more like a slam book or an autograph book, but she said no, don't write about me, write about your experience in Birmingham. And then she said after you go back to India also, in the same page, send it to me by post. I didn't know what and all. Now she has around, it's been 2008 till here, it's been 12 years. She has around 1,700 pages about different people she met around the world. So for a reason, the Madras logbook got a little bit of inspiration from that girl I met in Birmingham. But on a longer run, it was also because as a social initiative, Namvide Namur Namkade, we have been documenting personal history, social history and household heritage of people. So a lot of time people won't be able to verbalize their feeling. Sometimes they'll have so much here, but that can't be put out in an art or a word or something. So different people have different modes of expression. So then we thought,
thought, why don't we just give a piece of paper to people and just let them fill whatever they want, wherever they want. So the Madras logbook will be traveling. It's not a short-term project. It'll be traveling as long as I travel and as long as we record history and heritage of Chennai. And there is an entry from Seoul, there is an entry from London, there is an entry from Dubai, there is an entry from Sri Lanka. There are more than 12 entries from abroad, and it's receiving it light. Receiving it is so much fun because people have put so much effort into it, and it's nothing digital. It's all sweat, blood, and passion of somebody in paper in front of you. And I think that's the catch of the something which is there. You're not seeing it inside a screen, you're seeing it outside a screen. And I think that's why traveling journals are wonderful. And I think it's a hobby, or it's something which everyone can follow, right? It's as simple as it could be. You go to a new place, you just get everyone's signature, or you just pluck a leaf, just put it in your diary, or just talk to somebody, or a calendar. It could be a calendar sheet in your hotel room. Sometimes you may not even know. And also it is another reason of starting it from a personal reason is you will never know when is the last time you're going to speak to a person or seeing a person, right? You will never know. After years, when you think about that moment, you will be like, oh, this is the last time I met that person. This is the last word I spoke to them. It can be death, separation, it can be anything, but that moment lies, and that is translated in a paper, and what more than your memory in paper. So that is why I felt there should be a Madras logbook, and it should be an interesting hobby to everyone around. It talks about Madras as a series of reds, because I connect red as a color with Madras as a city. Similarly, different people have different notions of Madras, and these keywords are somehow they manage to cover a large spectrum or large section of things. You have music, you have sounds, you have trails, you have flowers, so all of these things are coming together. So in the book, let's say or 20 years from now, or you know, 30 years from now, someone was to open and go through the book, it will be another way of mapping the city, and that's how I see the book. Similarly, a lot of things that people are writing about, say Art Deco or Amanjikarai or Royapuram, in the name of urban development, or in the name, or you know, just because the circumstances, something might not remain the same way a few years from now. It would have changed. So, and the change would have recorded, because this is not a public heritage building that someone is going to record, but it's personal heritage. And as an extension of personal heritage, this remains as a documentation, and that's how we see the logbook. தொழில்நுட்பம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வரும் இந்த சூழலில் எழுத்துக்கள், ஓவியங்கள், துண்டு காகிதங்கள் படிவில் ஒருவரின் பயணத்தை பார்ப்பதென்பது அரிதான ஒன்று. அவ்வகையில் மெட்ராஸ் லாக் புக் போன்ற பல பயண குறிப்பேடுகள் பலரின் பயணத்தை உள்ளடக்கி மக்களின் புணர்வுகளை அழகாய் சித்தரிக்கிறது. Hi, I'm Afreen. I'm 22-year-old architect. So I started my journey in heritage because whenever I say I come from Royapuram, it's been a very negative response comparatively to when others say they come from other parts. So that's when I started to think like how I could create awareness of what's there about heritage, because people think what's old is outdated. But we forget what's the value of the olden things, the heritage. So that's how I started. And then I was thinking of methods of how I could do it. And that's when I thought art can make people notice things which go unnoticed usually. So I started making sketches of things which I wanted them to notice. And that's how my journey started with heritage enthusiasm. In the logbook, We don't call it a travel diary, we call it Madras logbook, because everyone's entering their log in it. And the madri avangaloda experience, avangaloda memories with the city adalam podranga, so adha logbook nu kooptaanga. So first entry vandu the person who started it was Srishti, and she gave me a keyword which was trails, as in namu vandu pora vali, like the different pathways I take within the city. And the madri so I chose எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்வே காலேஜ் போவேன் அந்த தினமும் ராயப்பேட்டா. ஸோ ராயபுரம்லேருந்து ராயப்பேட்டா போகிற ரூட்.
So both are very favorite and overlooked parts of the city. Royapettana avadi kocha kochana irukum illana ee theriyum avladha theriyum. And Royapuram we know, I told you about it before. So angerndha inge varumbodhu the things I noticed, the JPO, Napier's Bridge, the route basically adu adukapru I have put in things like the post office oda bill and enoda postcard Royapetta pathi whatever I did. And many other things which I received on the bills and the madri. So that's how we put a collage of all our memories. Adha adoda point. So how the communication builds up in the logbook vechu adu vechu eppadina ipo na pandrena, the next person I'll give them a word which I gave was voices, and the next person was Anirudh. What he did was, he's a musician, so it was a coincidence. And அவன் அவன் வந்துட்டு மியூசிக் த வாய்ஸஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் லைன்லாம் அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்கான், அதை பற்றி அவன் பண்ணான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் பர்சன் பண்ணும்போது வி கோ த்ரூ த புக்ஸ், வீல் சி அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன இருக்குது. இட்ஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் விதவுட் டாக்கிங். இந்த லாக் புக் வந்து நான் என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் வந்து மியூசிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்த மெட்ராஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நான் இதில் லைக் ஐ டுக் பார்ட் இன் இட். ஸோ நம்ம எல்லாருமே யோசிப்போம், இப்போது லைக் மெட்ராஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க, நம்ம நிறையா ட்ராவல் பண்ணுவோம், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது மெட்ராஸ்க்கு. ஸோ வாய்ஸஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை எனக்கு வந்து எனக்கு முன்னாடி பண்ணவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ வாய்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெய்லி அந்த ட்ராவல் பண்ணும்போது நம்ம மீட் பண்ணுற மக்கள், அவங்க பேசின விஷயங்கள். ஸோ அது அன் லைக் நிறையா நம்ம பார்ப்போம்ல, இப்போ பஸ்னால் லைக் இறைச்சல் இருக்கும், சண்டை போடலாம், ஆர் லைக் சந்தோஷமாக கூட பேசலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே மியூசிக் கேட்டு வளர்ந்ததுனால அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் இப்போ படிச்சுட்டுருக்கறதுனால அவங்க பேசுகிற எல்லா விஷயமும் ஆர் அவங்க செய்கிற எல்லா விஷயமும் எனக்கு லைக் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாட்டோட கனெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம ஃபோன்லேருந்து பாட்டு கேட்போம், சம்டைம்ஸ் பஸ்லேயே வந்து ஒரு பாட்டு போடுவாங்க. ஸோ அதுக்கு அந்த மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாய்ஸஸ் அப்படிங்கிறது மூலமாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதோட ஒரு சாம்பிளாக தான் நம்ம இந்த சாங் செலக்ட் பண்ணும்போது இந்தந்த சாங்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் போனது தான் அந்த ஒரு விஷயம். பயண குறிப்பேடுகளில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொருவரின் குறிப்புகளும் அடுத்தடுத்து நிரப்புபோருக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது. எழுத படிக்க தெரியாதவர்கள், பார்வை திறனற்றவர்கள் என பலரின் எழுத்துக்களையும் அவர் கண்ட காட்சிகளையும் உள்வாங்கி அவர்களின் எழுதுகோலாய் மாறி அவர்களுக்காகவே எழுதுபவர்களும் உள்ளனர். Hello everyone, my name is Priya. I am a snail mail enthusiast and I exchange postcards and letters across the world. And today I wanted to share my experience about travel journals. So a traveling journal is something that is passed on from one person to another and finally reaches the first person. And people share their creativity, art, craft and writings in these journals. And you can really paint, sketch or make collages in these journals, and it's just leaving a little bit of your impression on these journals and to carry forward as a memory. And they also come with certain themes, and I have taken part in about 3 to 4 travel journals, and I just wanted to share a little bit about my experience with these journals. One of my most favorite experiences is that I was able to write in one of these journals on my birthday. And I was able to make a spread with respect to that. And that is something which will be in memory forever, because you're going to put it down on paper in a book. And that is one of the best parts of these travel journals. And another thing is, you get to communicate with so many people in the art community and in the journaling community. And you also get to see their creativity and you get to see their art as well. So this is a kind of form of sharing your art as well as sharing your opinions about journaling and creativity with everyone. So that is my take on the traveling journal. எழுத்துக்கள் மட்டுமின்றி வண்ண ஓவியங்கள், துண்டு காகிதங்கள், விளம்பர துண்டுகள்,
பயணச்சீட்டுகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு இப்பயண குறிப்பேடுகள் நிரப்பப்படுகிறது. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் வசிக்கும் பலரை யாரென்றும் அறியாமலேயே அவர்களின் எழுத்துக்களை வாசிப்பதென்பது கண்ணால் காணவியலாத மகிழ்ச்சியை உள்ளத்தால் உணர வைப்பதாகும். ஆம், உலகை சுற்றும் பயண குறிப்பேடுகளும் பிரயாணிகளே. பல்வேறு பயணத்தையும் மக்களின் உணர்வுகளையும் உள்ளடக்கிய பிரயாணி.